ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கான கிட்டு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 12 கிட்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு அந்த கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து விதைகள் கொடுக்குறாங்க, காய்கறி விதைகள் ஒரு 5 டைப் ஆஃப் விதைகள் கொடுக்குறாங்க. அப்புறமேட்டு ஒரு செடிக்கு தேவையான அந்த உரம், மண்புழு பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு உரம் கொடுக்குறாங்க. இதுவும் சேம் வெதை பாக்கெட் தான், நான் எக்ஸ்ட்ரா வந்து கேட்டு வாங்கினேன். அப்புறமேட்டு சுடோலின் எல்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சுடோமோனாஸ் வந்து வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நார்மலாக கடையில் நம்ம தனியாக வாங்கினா பொடியே கிடைக்கும், இவங்க வந்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி சுடோமோனாஸோட சொல்யூஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ பத்தாததுக்கு ப்ளஸ் வந்து இந்த ஒரு பேக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த காயற்பித்து வந்து ஆல்ரெடி உள்ளே வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணுன்னா, இந்த பேக்கில் அவங்க கொடுக்குற காயற்பித்து வந்து பாதி பை தான் வந்து ஃபுல்லாகும் இதில். ஸோ இந்த க்ரோ பேக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா இப்படி, இதுதான் இந்த க்ரோ பேக்கோட சைஸு. ஸோ இது வந்து பாதி பைக்கு வந்து அவங்களே வந்து காயற்பித்து கொடுத்துட்றாங்க, மீதிக்கு மட்டும் நீங்கள் உரம் வாங்கி ஃபுல் பண்ணால் போதும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போது அவங்க வந்து அந்த க்ரோ பேக்ஸில் வந்து அங்கங்கே ஓட்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுக்குறதுல ஓட்டை போட்டு கொடுக்காம தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஓட்டை போட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி ஓட்டை எதுக்கு போட்டுட்ருக்காங்கன்னா, எக்ஸ்ட்ரா தண்ணியை தான் நம்ம ஊற்றிட்டோம், அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து அந்த ஓட்டை வழியாக வெளியே வந்துடும், அதுக்கு தான் போட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அந்த கவர்மெண்ட் கொடுத்த காயற்பத்தை வந்து அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. அது மோஸ்ட்டாக அது வந்து ஹாஃப் பேக் தான் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஃப் பேக்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுத்த எல்லா க்ரோ பேக்ஸ்லேயும் வந்து அதே மாதிரி ஹாஃப் ஹாஃபாக வந்து காயற்பத்தை வந்து எல்லா பேக்லேயும் ஃபில் பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம மண்புழு உரம், செம்மண், காயற்பத்து அந்த மூணே மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் ஹாஃபாக வந்து காயற்பத்து மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருந்ததில் இப்போ அதுலேருந்து எடுத்து இதையும் இந்த பேக்கை வந்து ஃபில் பண்ண போகிறோம். எல்லா பேக்லேயும் அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அந்த மிக்சிங்கோட ரேஷியோ வந்து உங்கள் எக்ஸாக்ட் ரேஷியோ உங்களுக்கு தெரியணும்னா, நான் அது வந்து என்ன தனி வீடியோ வச்சு போட்டிருக்கேன் என்னோடய சேனலில், போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு போடுறோம், 2 கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கு. அப்புறம் சூடோமோனாஸ் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா. ஸோ ட்ரைகோடர்மா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 ஸ்பூனுக்கு போடுங்க. இது இந்த மூணு எதுக்கு போட்டிருக்கோன்னா, வேர் தாக்குதல் பூச்சி தாக்குதல்லாம் செடிக்கு வராமல் இருக்கிறதுக்கு. மிக்ஸ் பண்ணும்போதே சேர்த்து போட்டுருங்க. இதை பற்றி தனியாக ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லா க்ரோ பேக்ஸ்லேயும் இந்த மாதிரி 1.5 சட்டி ஒரு க்ரோ பேக்ஸ்க்கு போடணும். கரெக்டாக ஹாஃப் சட்டி இது. இங்கே பாருங்கள், ஒரு க்ரோ பேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டாங்க. பாருங்கள் மண்புழு. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லா பேக்ஸையும் நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாங்கள் எல்லா க்ரோ பேக்ஸ்லேயும் ஒன்றரை ஒன்றரை சட்டி போட்டு மண்புழு உரம் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து விதை போடுறாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா சைடும் கிளறி விட்டுட்டு சென்டரில் அப்படியே விதை போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சீடை. நான் ஃப்ரெண்ட்ஸ் டன். அடுத்து வந்து இதில் வந்து கேபேஜ் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நாங்கள் பீட்ரூட் வைக்கிறோம். இதில் வந்து கத்திரிக்காய் போடுறோம். போடுங்க எல்லோரும். ஓகே, இது வந்து கொத்தவரைக்காய். தக்காளி எல்லோரும் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெண்டைக்காய், இதில் போடுறோம். எல்லோரும் போடுங்க. இது வந்து செடி பீன்ஸு, அடுத்தது போடுறோம். போடுங்க ஸ்ரவி, செடி பீன்ஸ் போடுங்க. இது வந்து சிவப்பு தண்டு கீரை போடுறாங்க. பாருங்க எங்களோட மாடி தோட்டத்தை கம்ப்ளீட்டா சீட்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், இனிமேல் நான் ஒவ்வொரு வாரம் அதோட க்ரோத் உங்ககிட்ட மறக்காம காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபேமிலியோடு செம்ம என்ஜாய் பண்ணிட்டோம் இந்த சண்டேயை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. மீன்ஸ் மெயினாக இந்த இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.